பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வெல்கம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இங்க ராம் ராம்னு சொல்றவங்களை எல்லாம் கைது செய்யும் அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் பிரதமர் மோடி பேசுறாரு. வெறும் பாலிடிக்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய தவறான நிலைப்பாடுகள் எடுத்துச்சு. அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல, அதனால பிரமாதமா அவங்களை பிடிச்சி ரவுண்டு கட்டி அடிக்கிறார் நரேந்திர மோடி. அவ்வளவுதான். அயோத்தி பிரச்சனை என்ன செய்யறேனே அவங்களுக்கு தெரியல. ராமோர்கள் கட்டினால என்ன செய்யறேனே தெரியல. அவங்க பூரா தப்பான டிசிஷன் எடுத்தாங்க. பிரில்லியண்டான டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம், அதை எடுக்காம விட்டாங்க, அதை பயன்படுத்திட்டாங்க, வச்சு கட்டி அடிக்கலாம். ராம் ராம் சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க வந்து சத்தீஸ்கர்ல வந்து பூபேந்திர பாகன் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் இருந்தார். அவரை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி காரர்னே சொல்லிட்டாங்க. அவர் மாட்டு சாணம் மாட்டு கோமியம் எல்லாம் கொடுத்தா அதுக்கெல்லாம் காசுக்கு போயிட்டார். இவங்க பிஜேபியை யோசிக்காதான் அவர் யோசிக்க போயிட்டார். அப்புறம் என்ன சொல்லுவீங்க? பக்கா நல்ல இந்துத்துவவாதிகள் 100,000 பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க. அதனால அதெல்லாம் வரும். இது வந்து முழுக்க அரசியல். மேடையில் பூரா பேசுறதெல்லாம் நமக்கு வந்து விட்டு ஒவ்வொரு இடத்துல பிரதமர் வந்து அரசியல் பண்ண உட்காந்துருப்பாரா? நீங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவீங்க, அவர் வந்து அவர் ராம் ராம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. அவரும் அரசியல் பண்ணார். உங்களுக்கு உங்களோட பிரமாதமான அரசியல் பண்ணார், அதான் உங்களுடைய பிரச்சனையே இல்ல. இது வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க பாஜக. ஏன்னா தொடர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வந்து ஹைலைட் பண்ணி அதன் மூலமாக ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலை. இந்துக்களுடைய ஓட்டுக்கு அவங்க எப்பயுமே குறி வச்சிருக்காங்க. இந்துக்களுடைய ஓட்டு எப்பயுமே அவங்க உழுந்துட்டு இருக்கு, அது நடக்குதான் செய்யுது. புதுசா குறிவிக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வந்து காங்கிரஸ் குறிவிக்கலாம், இஸ்லாமியர்களுடைய ஓட்டை திமுக குறிவிக்கலாம், அது தப்பாகாது. உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, நீங்கள் கொண்டு வந்த ஆட்சின்னு இஸ்லாமியர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லலாம், அது மதவாதமாக. அதே பிரதமர் மோடி எஸ்சி எஸ்டி மக்களுடைய ரிசர்வேஷன் எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசுறது. சரி, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன ஆகும்? 1, அரசமைப்பு ஏற்கல. 2, அம்பேத்கர் எதிர்த்தார். 3, கூடுதல் ஒதுக்கீடு கொடுக்க முடியாது. 4, உள்ஒதுக்கீடு தான் கொடுக்கணும். 5, உள்ஒதுக்கீடு யார்கிட்ட எடுத்து கொடுப்பீங்க? 20% இடஒதுக்கீடு இருக்கு சார், எம்பிசிக்கு ஓபிசிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4% நீங்க முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீங்க. 4, 24 ஆக்குவீங்களா, 16 ஆக்குவீங்களா? 4 எங்கிருந்து கொடுப்பீங்க? அந்த 20 16 மாறும். இந்த 4 அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு தான் கொடுக்கும். இதுதான் சட்டம். மேல நீங்க கொடுக்க முடியாது. 49% மேல நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்ப உள்ளதான் கொடுக்கணும். அப்ப யாருடைய இடஒதுக்கீடு போகும்? ஹிந்து ஓபிசிகளுடைய ஓட்டு போகும். அதானே அவங்களுடைய இடஒதுக்கீடு போகும். அதானே அதான் சொல்றாரு. அதான் அவர் சொல்றாரு. 20% இடஒதுக்கீடு வச்சிருந்தவங்களுக்கு 16% இடஒதுக்கீடா மாறிடும். என்ன சொல்ற? அது உங்கள்ட்ட இருந்து புடுங்கி கொடுத்துருவாங்க. அதான் சொல்றாரு. அவரு அவரோட பாதையில அரசியல் சொல்றாரு. ஆனா நடைமுறை உண்மை நீங்க சொல்லுங்க. அதானே இவர்களுடைய இடஒதுக்கீடு குறைஞ்சா சார் சார் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா சார். இப்போ சமீபத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கரண் தாப்பர் கிட்ட கொடுத்த அந்த பேட்டி அப்படின்றது பெரிய லெவல்ல வைரல் ஆனிச்சு. அதுல முக்கியமாக பாஜக வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்றது அவருடைய கணிப்பா இருக்குது. இதற்கு கரண் தாப்பர் வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் அடுக்கி கேட்டாரு. அதாவது ஹிமாச்சல பிரதேசம் உட்பட ஒரு சில இடங்கள்ல நீங்க கொடுத்த கணிப்பு அப்படின்றது அங்க பொய்யாக மாறி இருக்கு. நீங்க இன்னும் எந்த வகையில அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க? பாஜக 300 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்ற வகையில் எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நான் எங்க நான் அப்படி நான் பேசியிருக்கேன் ஹிமாச்சல, நான் அதை எந்த விதத்துல சொல்றேன், வீடியோ காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப கோபமாக பேசியிருந்தாரு. கரண் தாப்பர் வந்து சில செய்தி நிறுவனங்களுடைய அந்த விஷயங்கள் ஆதாரங்களை எல்லாம் வந்து சொல்றாரு. சொல்லி அவர் வந்து இல்லை, பல செய்தித்தாள்களில் என்ன வேணா எழுதுவாங்க, அதையெல்லாம் நான் வந்து எவிடன்ஸாக நான் எடுத்து நான் பேசணும் இப்படி எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கோபப்பட்டிருக்காரு. இது பெரிய அளவில் ட்ரோல் ஆகப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய ஒரு ஸ்போக் பர்சனாகவே பிரசாந்த் கிஷோர் மாறிட்டாருன்ற விமர்சனம் வைக்கப்படுது. இது 4-5 பாயிண்டாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். 1, திரு பிரசாந்த் கிஷோர் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை. மகாத்மா காந்தியோடைய வீடியோ எடுத்து கொடுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். பிரசாந்த் கிஷோரே நம்ம 2014 பிறகு தான் உலகத்துக்கே தெரியும். 10 வருஷம் தான் அது. 10 வருஷத்தில் எல்லா டெக்னாலஜி இருந்துச்சு. அவர் தான் இந்த சோசியல் மீடியா டெக்னாலஜியில் அதனுடைய முழு பலனை பயன்படுத்திக்கிட்ட முக்கியமான நபர்.
அப்ப அவருடைய வீடியோ காட்டுங்கன்னு கேட்கிறேன். இந்த பேட்டிக்கு பிறகுதான் நீங்க பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. பேட்டியின் போது அவர்கிட்ட காட்டப்படல, புரியுங்களா? அவர் என்ன அழகா சொல்றாரு, நான் பேசின வீடியோவை போடுன்றார். இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன போட்டாங்க, டைம்ஸ் ஆஃப் என்ன போட்டாங்க, அதை உங்க இன்டர்பிரேஷன் சொல்ல முடியும். நான் ட்வீட் போட்டதாகவும் காமிச்சிருக்காங்களா அதுல? அதை தாங்க நான் சொல்ல, அதுல என்ன போட்டாரு ஹிமாச்சல், நீங்க அந்த ட்வீட்டை பாத்தீங்க, நான் பார்த்தேன், நீங்க பாக்கல, எப்படி பாத்தீங்கன்னு தெரியல. அவரு ஹிமாச்சல்ல காங்கிரஸ் தோற்கும் சொன்னாருன்னு பாக்கணும். நான் இப்ப சொல்றேன், பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல சவால்கள் காத்திருக்கு அப்படின்னா, அப்ப பாஜக வளராதுன்னு பாண்டே சொன்னார், நீங்க போட்ட அர்த்தம். நான் சொல்றது பாஜக வளர்றது ஈஸி இல்ல, பெரும் சவால். இப்ப நீங்க மூணாவது கட்சியா வரணும், நாளைக்கு ரெண்டாவது கட்சியா வரணும், அப்புறம் ஒரு முதல் கட்சியா வரணும், 2026 வந்து ஒரு நல்ல எண்ணிக்கை பண்ணணும், 31 எதிர்கட்சியா வருவாங்க, 36 ஆளுங்கட்சியா வரும். நான் ஒரு பெரிய தத்துவம் சொல்றேன். அப்ப பாஜகவுக்கு சவால்கள் காத்திருக்கின்றன நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்றேன். நீங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்கும் நீங்க தலை போடுறீங்க. நான் சொன்னது நீங்க சொன்னது ஒன்னா? நான் சொன்ன வார்த்தையை தான் சார் போடணும். அப்ப அவர் என்ன அழகா சொல்றாரு, சார் நான் பேசின வீடியோ காட்டுங்கன்றார். ஹிமாச்சல் பிரதேசத்துல அவர் என்ன சிந்தன் சிவர் ஒரு கூட்டம் போடுறாங்க சார், அந்த கூட்டத்துல ஹைதராபாத்ல எங்கேயோ கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துல 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு இவர் சொல்றார். அப்ப சொல்லும் போது அடுத்து தேர்தல் வருது, ஒன்னும் தேர்தலுக்கான எந்த உருப்படியான வழியும் பண்ணலன்றார். ஹிமாச்சல் என்ன அதிரி புதிரியா ஜெயிச்சிட்டாங்களா? ஹிமாச்சல்ல இன்னைக்கு நினைச்சாலும் ஆட்சியை கோத்துட்டு காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வந்துட முடியும், அந்த லெவல்ல தான் உட்காந்துருக்காங்க. அவர் சொன்னது ஹிமாச்சல்ல காங்கிரஸ்க்கு சவால்கள் காத்திருக்கின்றன, இந்த சென்ஸ் தான். ஹிமாச்சல காங்கிரஸ் தோத்துருன்னு நீங்க சொன்னீங்கிற அளவுக்கு இவங்க கொண்டு போறாங்க. அப்படி வார்த்தை எந்த தலைப்பு செய்தியிலையும் இல்லை. அவங்க காட்டின டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலோ, அவங்க காட்டின இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ, அவர் காட்டின ட்வீட்லயோ கூட ஹிமாச்சல காங்கிரஸ் தேர்தல் தோல்வி அடையுங்கிற வார்த்தை இல்லை, புரியுங்களா? நான் சொன்னது போல சேலஞ்சஸ் அகடுங்கிற மாதிரி சென்ஸ் தான் இருக்கு. அந்த சென்ஸுக்கு நான் ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சுக்க, ஒரு ஜோக் சொல்றேன் உங்கள்ட்ட, சரிங்களா? இந்த செய்திகள் எப்படி திரித்து சொல்லப்படுகின்றன. போப்பாண்டவர் ஒரு நாட்டுக்கு வந்தாராம். அப்ப வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா, வந்து நீங்க வந்து நைட்டு கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. உடனே நைட்டு கிளப்பா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி கேட்டார். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. மறுநாள் தலைப்பு, நைட் கிளப் எங்க இருக்கிறது? போப்பாண்டவர் கேள்வி. இதுக்கு என்ன அர்த்தம் வருது? அவர் வந்தோடனேப்பா நைட் கிளப் எங்க, நைட் கிளப் எங்கன்னு கேட்ட மாதிரி அர்த்தம் வருது, ரைட்? அப்ப ஒரு செய்தியே நீங்க எப்படி, இது ஒரு கதை சொன்னேன், சரிங்களா? இது ஒரு நடந்த சம்பவம்ல கதை, நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். திரு அத்வானிட்ட நீங்க கேட்கிறாங்க, 2014 நீங்க பிரதமர் பதவிக்கான போட்டியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, அவர் என்ன சொல்ல, நான் எந்த போட்டியிலுமே இல்லைங்க, நான் மாட்டி என் வேலையை பார்க்கறேன், கட்சி சொல்ல சார். அவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிட மாட்டேன், அத்வானி தலைப்பு செய்து போட்டேன். அத்வானிட்ட இவங்க கேட்டது என்ன, நான் எந்த போட்டியிலுமே இல்லை, நான் போட்டியில் இல்லைன்னு, நான் போட்டி இல்லாமலே கூட இருக்கேன்னு வச்சுக்கலாம்ல, நான் போட்டியில இல்லைன்னு அர்த்தத்துக்கு நான் போட்டியிட மாட்டேன்னு இவங்க தலைப்பு செய்து போறோம். அப்ப நீங்க எல்லாம் எப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செய்தி போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். நான் சொன்னேனா அந்த வார்த்தையை போடு, அந்த வீடியோவை போடு, அந்த வீடியோ 10 வருஷம் தான் நான் அது கேரியரே, அது ஹிமாச்சல் பிரதேஷ் இப்பதான் 2 வருஷம் சமாச்சாரம் தானே, அதுக்கு எங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன்றும் 1947 நடக்கலையே, நாங்க வீடியோ எங்க சார் எடுக்கிறது, 2 வருஷம் அதுக்கு நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, அதை போடாம இன் மீடியாவில் எப்படி எல்லாம் வச்சுங்க போட்டு விட்டுருக்கீங்க, ரைட்? மூணாவது பாயிண்ட், அவரும் திரு கரண் தாப்பர் மாதிரியே பிஜேபி வரக்கூடாதுன்னு விரும்புறவர். அவர் சொல்ற அனாலிசிஸ புரிஞ்சுக்கிடாம, புரிஞ்சுக்கிற ஆர்வமும் அக்கறையும் இல்லாம அவரை தூக்கி நீங்க சங்கிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஓகே. மூணாவது பாயிண்ட், அவர் சொன்னது தப்புன்னு, நாளைக்கு தப்பாக போதுன்னு வச்சுடுங்க, உங்களுக்கு என்ன நட்டு அவர்த்தையும் சண்டைக்கு போறீங்க, நாளையில இருந்து அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இப்ப நீங்க தவறாக இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் சொல்றேன், பிஜேபி வந்து, நான் இது வந்து திரு பிரசாந்த் கிஷோருக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கேன், 330 சீட்டு வரை பாஜக வெல்லும், இது நான் இடம்பூரா சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒருவேளை 330 சீட் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஜெயிக்கல சார் என்னன்னு கேளுங்க, நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து நீ யாரை கேட்டு சொல்ற, நீ எப்படி சொல்ற, எனக்குன்னு அர்த்தம் இருக்குது, இது ஏன் கருத்து நான் சொல்லக்கூடாதா? கரண் தாப்பர் கருத்து அவர் சொல்லலாம், பிரசாந்த் கிஷோர் அவர் கருத்து சொல்லக்கூடாது, எனக்கு ஒன்றும் புரியலையே, எதை எப்படி சொன்ன, நீ இப்ப ஹிமாச்சல் என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க? அவர் தப்பே பண்ணாதோன்னு அவருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களா? அவர் கடைசியில் ப்ரூவ் பண்றாரு தப்பே பண்ணி. நாலாவது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார்ங்கிற போலி கார்டை எடுத்துட்டு இதை பரப்புங்கன்னு ட்வீட் பண்ணதா எடுத்து இன்னைக்கு அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய அமைப்பு வந்து வெளியில் எடுத்து போட்டு, இப்ப என்ன செய்ய போறீங்க, ஃபேக் நியூஸுக்கு எதிராக நீங்க பயங்கரமா போராடுறீங்க, அப்படி புலிப்பாய்ச்சல் பயிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்று செய்தியை பரப்புறீங்க நம்ம சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க எந்த வகையில் முரண்பட்டுருக்கீங்க, நீங்க எந்த வகையில் ஒழுக்கம்? பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபி செய்தி தொடர்பாளரா? அந்த ஃபேக் நியூஸ் பரப்புனது யாரு? திரு ஜெய்ராம் ரமேஷோடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க, ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அமைப்பு கட்சி துவக்க போறாரு, பிரசாந்த் கிஷோர் ஒரு அமைப்பா வச்சுட்டு இருக்கிறார், அந்த அமைப்பு எடுத்து போட்டுருச்சு. ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், நீங்க போய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க,
உலகத்துக்கு என்ன தத்துவம் பேசுறீங்க? ஈவிகேஸ் இளங்கோவன் வந்து சமீபத்தில் பேசின விஷயம், காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை பேசின விஷயத்தையும் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது இருக்கு. காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஈவிகேஸ் இளங்கோவன் பேசிய விஷயத்த நிறைய நிருபர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர் ஆமாம், ஸ்டாலின் கூட காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான நிலையில பேசியிருக்காங்க. ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? அதை அப்புறமா வச்சுருவோம், நான் உங்களுக்கு வேற மாதிரி பதில் சொல்றேன். இது இவ்வளவுதான் இவர்களுடைய வீரம். காமராஜர் ஆட்சி பத்தி மட்டுமல்ல விவாதம், திருவண்ணாமலையில இந்த பேச்சை துவக்கும் போது திரு செல்லுபரந்தி சொல்றாரு, நாம வந்து சீட்டு கொடுக்கற இடத்துல இருந்தோம், இன்னைக்கு சீட்டு வாங்குற இடத்துக்கு போயிட்டோம். நம்ம கட்சி சீட்டு கொடுக்கற இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? காமராஜர் ஆட்சி ஓரமா வச்சிருக்கேன் நான் பின்னாடி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பெரிய கட்சியா இருப்பேன், நான் ஆட்சிக்கு வருவேன், நான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிற கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு பண்ணுவேன், அதான அர்த்தம். அப்படி சொல்லி அதற்காக காமராஜர் அப்படி இருந்தாரு அப்படி நம்ம காமராஜர் ஆட்சி அப்படி சொல்லி சொன்னீங்க. அப்புறம் நீங்க வந்து அவர் வந்து அது நடக்கிறதே காமராஜர் தான் பானையை தூக்கி படாரணம் போட்டாரு ஈவிகேஸ். ஆமா ஆமா காமராஜர், நீங்களும் முடிச்சு இவ்வளவுதான் உங்க வீரம் சார். ஸ்டாலின் நல்லா ஆட்சி கொடுக்குறாரு, நாங்க ரொம்ப நல்லா ஆட்சி கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே? நான் ஆட்சிக்கு வருவேன், ஸ்டாலினுடைய ஆட்சி கட்டாச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த துணிச்சல் உங்களுக்கு வேண்டாமா? ஒரு சொந்த கட்சியா தனி கட்சியா திரு ஸ்டாலின் நல்லா ஆட்சி கொடுக்க நான் விமர்சனமே பண்ணலையே. அவரை விட பிரமாதமான ஆட்சி நாங்க கொடுப்போம், அதுல என்ன உங்களுக்கு போல, அதுல என்ன உங்களுக்கு கூற, அதையும் சொல்ல மாட்டீங்க, பொசுக்குன்னு மாத்திட்டீங்க. இவ்வளவுதான் உங்க துணிச்சல். காமராஜர் ஆட்சியாங்கிறது முதல்ல காமராஜர் ஆட்சி அமைப்போம், அப்ப இது காமராஜர் ஆட்சி இல்லைங்கிறது அர்த்தம், உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லாட்சி கொடுப்பேன் இப்ப இருக்கிற நல்லாட்சி இல்லைன்னு அர்த்தம், அதான் எளிமையானவர். அது வந்து இவர் சொன்னே முடிச்சு ஆமா காமராஜர் ஆட்சி முடிஞ்சு வச்சு. நாங்க சாணக்கியால போட்டுக்கோ, வேணா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். நாங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டோம், நாங்க வந்து நடக்குவது வந்து காமராஜர் ஆட்சியா அப்படின்னு நம்ம நாங்க பொதுமக்கள் நிறைய பேர் திமுக சூப்பர் ஆட்சி கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட சரிபாதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிபாதி மாதிரி நாங்கள் வந்து கேட்டபோது ரெண்டு கேள்வி விட்டோம், திமுக ஆட்சி நல்லாட்சி கொடுக்குதான்னு ஒரு கேள்வி, திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு ஈவிகே சிலங்கன்னு சொல்றாரு என்ன, ரெண்டு கேள்வி கேட்டோம். அப்ப நடக்குது நல்லாட்சின்னு சொன்ன பலர், ஸ்டாலின் பிரமாதம் ஆட்சி பண்ணுன்னு சொன்ன பலர், அதுக்காக காமராஜர் ஒத்துக்க முடியாதுங்கண்ணா, புரியுதுங்களா? திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொன்னவங்களை பத்தி கேள்வி இல்லை, நான் எனக்கு விவாதத்துக்குள்ளே போல. திமுக ஆட்சி சூப்பர்னு சொன்னவங்க, தளபதி பிரமாதமா பண்றன்னு சொன்னவங்க, அதுக்காக காமராஜர் ஆட்சி சொல்ல முடியாது, அவ்வளவுதான் பாயிண்ட். நான் எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப இந்த விஷயத்துல வந்து ஈவிகே சிலங்கோவன் பேசின விஷயத்தோட தான் அந்த காமராஜர் ஆட்சி இந்த மாதிரியான விவகாரம் எல்லாம் வந்து செல்வ பெருந்தகை அதுக்கு பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டது. இதெல்லாம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இதை பார்க்க முடியுது அப்படின்றதையும். ஒரு முன்னோட்டமும் கிடையாது, ஒரு பின்னோட்டமும் கிடையாது. திரு செல்வ பெருந்தகை எல்லாம் இப்பதான் காங்கிரஸ்லயே சேர்ந்தவர், அவருக்கு முன்னாடியே மாநில தலைவராக இருந்து பெரிய அளவில் போராடி குரல் கொடுத்து அடி வாங்கி எல்லாம் பண்ணவர் திரு ஈவிகே சிலங்கன் அவர்கள். திமுகவுக்கு எதிராக கூட்டணியில் இருக்கும் போதும் கூட்டணிக்கு வெளியும் கடும் குரல் கொடுத்தவர் திரு ஈவிகே சிலங்கன். ஈவிகே சிலங்கன் அவருடைய வீடே தாக்கப்படுவதற்கான முயற்சி நடந்துச்சு. அந்த நாங்கள் என்ன இங்கே கல்யாண சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன மடமா நடத்திட்டு இருக்கோம், நாங்களாம் ஆட்சிக்கு வர வேண்டாமான்னு கலைஞர் முன்னிலையில் கேள்வி பண்ணவர் திரு ஈவிகே. ஸோ அவருக்கு இவர்கள் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவர் இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கட்சி இருக்கிற இருப்புகள்லாம் சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதைத்தான் திரு செல்வ பெருந்தகை சொல்ல முடியாது. அப்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நம்ம உணர்ச்சிப்பட்டு நம்ம வந்து மேடைக்காகவோ ஓட்டுக்காகவோ நம்ம பேசலாம், நடக்க போறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப 26 தேர்தலில் நீங்க இதை முன்னிறுத்திட்டீங்க, இவ்வளவும் போயிடும். இல்ல இப்ப முன்னிறுத்துறது அப்படின்றது சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிதான் நினைச்சு ஆரம்பிச்சாரு. அது வந்து அரசனுக்கு ஆசைப்பட்டு புருஷனை கைவிட்ட கதையை ஆயிடக்கூடாதுன்னு திரு ஈவிகே சொல்றாரு. அவரோட அனுபவஸ்தருங்கிற முறையில் சொல்றார். திரு தங்கபால அவர்கள் எங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுங்கன்னு கலைஞர்கிட்ட கேட்டார். கலைஞர் அங்கேயே ஓ நீ அவ்வளவு தூரம் டெவலப் ஆயிட்டியான்னு கேள்வி எழுப்பிட்டார். திரு ஈவிகே சிலங்கன் நாங்க என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கோம், நாங்க ஆட்சி பிடிக்க வேண்டாமான்னு கேட்டார். அவருக்கான பாடம் இன்னைக்கு கிடைச்சு போச்சு. அப்புறம் இன்னைக்கு திரு செல்வ பெருந்தகை கிளம்பும்போது அனுபவஸ்தர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா, அது கட்சியை வளர்க்கணும், நீ நினைக்கிற மாதிரி மேடையில பேசினா வளராதுன்னு அவங்க வந்து ஒரு மறைமுகமான அறிவுரை சொல்லியிருக்காங்க அனுபவஸ்தர்களுடைய பாடம். இப்ப இந்த விவகாரத்துல வந்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய 2026 இன்னொரு பக்கம் விஜயம் வந்து கட்சியை அறிவிச்சு இன்னைக்கு வெளிப்படையாக 2026 தேர்தலுக்கான முன்னோட்டத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அவருடைய பிறந்த நாளைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடோ அல்லது பெரிய நிகழ்ச்சியோ நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து வரக்கூடிய 2026 திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகளுக்கும் இது மிகப்பெரிய அளவுல விஜயனுடைய வருகையை நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? 2021 பத்தி நான் இப்ப பெருசா கற்பனை பண்ண விரும்பல, நெருங்கி வரட்டும் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படியே தொடர்ந்தால் திமுகவுக்கு சாதகம்.
இவ்வளவுதான். இதுல ஏதாவது மாற்றம் வந்தா நம்ம பின்னாடி பார்ப்போம். 26ல என்ன ஆகும் ஏதாகும், அதிமுக என்ன செய்யும், பாஜக என்ன செய்யும், விஜய் எப்படி கட்சியை நடத்துவார், இதெல்லாம் 100 கேள்விகள் நமக்கு விடையே தெரியாத போது அவங்க வருவாங்க இவங்கலாம் சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது எகெயின் அட்வான்டேஜ் டிஎம்கே. இதுல ஏதாவது மாற்றம் வந்தா நம்ம இப்போ அமைச்சரவை மாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது முதலமைச்சருடைய முழு உரிமை, நமக்கு அது தெரியாதுங்கிறது. ஆனால் அமைச்சர் மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க, 2-3 அமைச்சருடைய பேரெல்லாம் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலாம் நடக்காம போகலாம். போன முறையே ஒரு அமைச்சரை மாற்றம் வந்தபோது அவரை மாற்ற போறாங்க இவரை மாற்ற போறாங்கன்னாங்க, யாருமே எதிர்பார்க்காம நாசரை மாத்தி விட்டு இவரை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வந்து அவருடைய முழு உரிமை, நம்ம வந்து என்ன பண்றாங்க, துறை மாத்துறாங்களா, ஆள் மாத்துறாங்களா, ஆளை டிராப் பண்றாங்களா, நமக்கு தெரியாது. அது வந்து ஃபுல் ப்ரொரோகேட்டிவ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இதுல வந்து முக்கிய ஒரு நிகழ்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினே துணை முதல்வர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் யார் எதிர்ப்பு தெரிவிக்க போறா? இப்ப அவர் அடுத்த நம்பர் 2 யாருக்காவது குழப்பம் இருக்குதா, கட்சியில எதிர்ப்பு இருக்குதா, மாற்று அதிருப்தி இருக்குதா, எங்க இருக்காது, என்னன்னாலும் ஆக்கலாமே. அது முதலமைச்சருடைய விருப்பத்தில் இருக்குது. அவர்கிட்டயே கேட்கப்பட்ட போது நான் ஆக மாட்டேன்னு சொல்ல, திரு உதயநிதிட்டே கேட்டாங்க, அவர் அவருடைய பிறந்த நாள் போது கேட்டாங்க, நான் ஆக மாட்டேன்னு சொல்லல, எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல, நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல, என்னோட சீல் எதுவுமே சொல்லியே. அது முதலமைச்சர் தான் கேட்கணாங்க. முதலமைச்சர் அது முடிவு பண்ணாங்க, யார் தடுக்கிறதுக்கு இங்க இருக்கா? அழகிரி அவர்களுடைய காலத்தோட போச்சு எதிர்ப்பும் அதிருப்தியும். இப்ப வந்து கனிமொழி, அழகிரி, தயாநிதி எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஸ்டாலின் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்து யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல வந்து அவர்கள் அவருடைய இடத்தை எல்லாருக்கும் காட்டினாங்க. ரொம்ப கிளியரா அந்த ஹையரார்க்கி எஸ்டாப்லிஷ் ஆச்சு. இனிமே அங்க வந்து அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு வந்து சச்சரவோ சண்டையோ அங்க வந்து தலைமைக்கு பண பீடத்துக்கு வந்து அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கத்தம் கத்தம் தெளிவா முடிஞ்சு. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி.